ரொம்ப சுருக்கமாக ஆர்எஸ்எஸ் பற்றி சொல்ல முயற்சி பண்ணால், டாக்டர் ஹெடிகவார் என்கின்ற ஒரு மகான் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் டாக்டர் படித்து முடித்து தொழில் செய்திருந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில் இருந்தாலும் நான் பாரத தாய்க்காக பாடுபடுவேன் என்று சொல்லி டாக்டர் தொழில் செய்யாமல் முழு நேரமும் தேசப்பணிக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டு திருமணமும் கூட செய்து கொள்ளாமல் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் டாக்டர் ஹெடிகவார். மகாத்மா காந்திஜியினுடைய அறிவு இவர் திலக்கர் மீது பற்று கொண்டவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரட்சிவாதிகளுக்கெல்லாம் ஆதரவாக இருந்தவர். காந்திஜியினுடைய அறைகூவலை ஏற்று இவரும் வெள்ளையனை எதிர்த்து பிரச்சாரங்கள்லாம் மேற்கொண்டார். ரொம்ப கம்பீரமாக பேசக்கூடியவர், ஆவேசமாக பேசக்கூடியவர். அப்போல்லாம் திருமணம் நின்று உயரமானது நின்று உறக்க கத்தி பேசுவாங்க, அப்போல்லாம் ஒலிபெருக்கி விவிக்கு இந்த மாதிரி கிடையாது. அது காவல்துறை இவரை கவனித்து விட்டது, கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். சிறையில் ஏனைய காங்கிரஸ்காரர்களும் இருந்தபோது இவர் மனதில் வித்தியாசமான ஒரு யோசனை வந்தது. மீதி பேரெல்லாம் இந்த ஆங்கிலேயன் எப்போது நம் நாட்டை விட்டு போவான் என்று சிந்தித்த பொழுது, இந்த ஆங்கிலேயன் எப்படி நம் நாட்டுக்கு வந்தான் என்று இவர் சிந்தித்தார். எந்த வகையிலும் ஆங்கிலேயனுக்கு நம்மை விட கூடுதலான திறமையோ சக்தியோ இல்லை, எண்ணிக்கை இல்லை, படை இல்லை, கல்வி இல்லை, அறிவு இல்லை. ஆனாலும் நம்ம அடிமைப்படுத்திட்டு ஏறத்தாழ 300 ஆண்டு காலம். என்ன காரணம் என்றால், நம்மை காற்றிலும் அடிமைப்படுத்தி ஆங்கிலேயனுக்கு கூடுதலாக எந்த விதமான பலமோ சக்தியோ இல்லை, மாறாக நம்முடைய பலவீனங்கள் தான் அவனுக்கு பலமாக மாறிவிட்டன. பலவீனம் என்பது என்னவென்றால், நாம் ஒரே தேசிய இனமாக இருந்தாலும் கூட நமக்குள்ள அந்த உணர்வு இல்லாமல் ஒற்றுமையின்றி ஜாதியை சொல்லி, மொழியை சொல்லி, மாகாணத்தை சொல்லி, இப்படி பல்வேறு வேறுபாடுகளை சொல்லி நமக்குள்ள சண்டையிட்டது என்பது ஒன்று. தனி மனிதனுடைய பலவீனங்கள் காரணமாக பல சாம்ராஜ்யங்கள் எல்லாம் ஆங்கிலேயனுக்கு அடிமைப்பட்டின என்பது வரலாறு இருக்கிறது. எனவே தனி மனிதன்கிட்ட கட்டுப்பாடு ஒழுக்கம் தேவை என்பது, நாடு தழுவிய அளவுக்கு ஒரு ஒற்றுமை உணர்வு வேண்டும். நம்ம தமிழ்நாட்டையே எடுத்துக்கொண்டா கூட கட்டபொம்மனோ அல்லது பூரித்தேவனோ ஒரு சமஸ்தானத்து அதிபதி குரல் கொடுத்தா பக்கத்து சமஸ்தானத்துக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் துணைக்கு வரமாட்டான். சில சமஸ்தானம் ஆங்கிலேயனுக்கு துணைக்கு போவான். அதனால இந்த ஆங்கிலேயனுக்கு அப்பப்போ அப்பப்போ தலைதுக்கணும்லாம் மண்டையை தட்டி ஒடுக்க முடியுது. ஒட்டு மொத்தமாக எழுந்திருந்தா ஒரே நாளில் யாரோ ஒரு தலைவர் பேசின பொழுது, ஒட்டு மொத்தமாக இந்த இந்துக்கள் எல்லாம் எச்ச காடு திப்பினா கூட ஆங்கிலேயர் மூழ்கி போவான் இன்னொன்னு சொன்னார், அப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு. அந்த ஒத்துமை இல்லை நம்மகிட்ட. அதனால் இந்த மக்கள் மத்தியில் குறிப்பாக பெருவாரியாக இருக்கிற இந்து சமுதாயத்துக்குள்ள தான் இந்த வேறுபாடு அதிகமாக இருக்கு, ஒற்றுமைப்படுத்தணும். அதனால சிறையை விட்டு வெளியில் வந்த பிறகு போராடுங்க, நான் இந்த பணியை செய்கிறேன்னு 1925 விஜயதசமியில் ஆர்எஸ்எஸ் தொடங்கி ரொம்ப சிறப்பாக அவர் என்ன சொல்கிறாரு, அவருக்கு நல்ல கற்பனை தெளிவாகவே இருந்தது. இது ஒரு பவர் ஸ்டேஷன் மாதிரி, அதாவது பவர் உற்பத்தி பண்ணுற ஸ்டேஷன் மாதிரி. பவர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டேஷனில் உற்பத்தி ஆகிற பவர் அங்கேயே இருக்கிறது இல்லை, அது வீடுகளுக்கு, அலுவலகங்களுக்கு, தொழிற்சாலைகளுக்கு அது பயன்படுத்துக்காகத்தான் போகிறது. அதே மாதிரி நான் உற்பத்தி பண்ணுற மேன் பவர், இது ஆர்எஸ்எஸ்லே இருப்பதற்காக இல்லை, கொஞ்சமான ஆர்எஸ்எஸ்டைய வளர்ச்சிக்காக. மீதியெல்லாம் இந்த பாரத நாட்டின் எல்லா துறைகளுக்கும் இந்த பயிற்சி பெற்ற மனித சக்தி போய் அந்த தேசிய எண்ணத்தை அங்கே உருவாக்கி ஒரு தேசியத்தின் தலைமையில் கொண்டு வரணும்னு ரொம்ப தெளிவாக டாக்டர் ஹெடிகவார் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த வகையில் பார்க்கும்பொழுது ஆர்எஸ்எஸ் நோக்கம் அதுதான். அது ரொம்ப வெற்றிகரமாக நடந்து ஆர்எஸ்எஸ் வளர்ந்திருக்கிறது இன்றைய தினம் என்பது மாத்திரமல்ல, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏன்னா நான் பிஜேபிக்கு வந்தே கிட்டத்தட்ட இப்போ 20 வருஷம் ஆக போகிறது, அதனால் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பிபிசியில் ஒரு வினாடி வினா நிகழ்ச்சியில் ஒருத்தர் கேட்குறார், அவர் இந்தியர்களில் கேள்வி கேட்டவர், இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய தொண்டு நிறுவனத்திலேயே மிக பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த நிறுவனம் எது? ஆனால் பதில் சொல்ல தெரியல கூடிய நிறுவனம். அவரே நானே பதில் சொல்கிறேன், இட் இஸ் ஆர்எஸ்எஸ், த ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவ் சங் இன் இந்தியான்னு. தி பிகஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் வாலண்டரி ஆர்கனைசேஷன் இன் அவர் வேர்ல்டு, இந்த வேர்ல்ட் லெவலில் இட் இஸ் இன் இந்தியா ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய சுவயம் சங்கம்னு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு வளர்ந்து தொண்டுனால வளர்ந்துருக்கிறது. அது ஆந்திராவில் நடைபெற்ற ஒரு இயற்கை பேரிடருக்கு நாமெல்லாம் தொண்டு செஞ்சது போது அங்கிருந்த ஒரு காங்கிரஸ் அமைச்சர் தான். ஆர்எஸ்எஸ்னா என்ன பேருங்கிறது உங்களுக்கு தெரியும் விளக்கம், ஆனால் நான் தர விளக்கம் பேர இட் இஸ் ரெடி ஃபார் செல்ஃப்லெஸ் சர்வீஸ். அப்படி
தொண்டு மூலமாக. ஆர்எஸ்எஸ்ல உருவானவர்கள் பல்வேறு துறைக்கு சென்றிருக்கிறார்கள். உங்கள் அடுத்த கேள்வி அதுவாக தான் இருக்குங்கிறதுனால, அந்த மாதிரி உருவானவங்க தொழிற்சங்கத்துக்கு போயிருக்காங்க, சாதுக்கள் சன்னியாசிகள் ஆன்மீக ரீதியாக வேலை செய்கிறதுக்கு விஸ்வஹிந்து பட்சத்தில் போயிருக்காங்க, இப்படி பல்வேறு விதமான துறைகளுக்கு போன மாதிரி ஆர்எஸ்எஸ்ல சார்ந்தவங்க அரசியல் துறைக்கு போய் ஒரு கட்சி ஆரம்பிக்கலை. மாறாக நேருடைய மந்திரி சபையில் இருந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி, ஜவஹர்லால் நேருடைய நடவடிக்கைகள் அவருக்கு ஏற்புடையதாக இல்லாமல் நாட்டு நலன் கருதி வெளியில் வந்து இந்த தேசத்தினுடைய ஆன்மா, இந்த தேசத்தின் மண்வாசனைக்கு உகந்த மாதிரி, இந்த தேசத்தின் பெருவாரியான மக்களது உணர்வுக்கு மதிப்பு தருகிற ஒரு அரசியல் கட்சி தேவை என்று கருதி வந்தபோது, அதுக்கு யார் துணை புரியுமான்னு நினச்சி ஆர்எஸ்எஸ்னுடைய அப்போதைய ரெண்டாவது தலைவர் குருஜி கோல்வல்கரை சந்தித்த போது அப்போ சொன்னார், நாங்கள் ஆர்எஸ்எஸ் தான், கட்சியாக மாற மாட்டோம், கட்சி ஆரம்பிக்க மாட்டோம், நீங்கள் வேணும் ஆரம்பிக்கும், நான் உங்களுக்கு துணை புரியும். ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு 12 பேர் 12 பேர் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் தொடக்கத்தில் கொடுத்து, அதன் காரணமாக ஒரே நாளில் நாளிதழுவிய ஒரு அமைப்பாக அந்த பாரதிய ஜனசங்கம் உருவாயிற்று. அப்படி முதல் முதலாக தரப்பட்ட நபர்களில் ஒருத்தர் பண்டித் தீன்தயாள் உபாத்யாயா அவருடைய 100வது விழாவை இப்போ நாம் கொண்டாடி முடிச்சிருக்கோம். அரசியலில் ஒரு அபூர்வமான மனிதர், தேசப்பற்றின் காரணமாக மிகச்சிறிய வயதில் 12வது வயதிலேயே வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் தன் கிராமத்தை சார்ந்தவர்கள் சத்தியாகம் செய்தபோது சிறுவனாக இவனும் சேர்ந்து சத்தியாகத்தில் ஈடுபட்டார். நீ சின்ன பையன் வரக்கூடாதுன்னு சொன்னாலும் கேட்காம மறுத்தனா சரி உள்ளே போட்டாங்க. உள்ள ஜெயிலில் எல்லாருக்கும் தந்தாருன்னு இவருக்கும் தந்தாங்க. அந்த வயசில் என்ன தெரியும், ஜெயிலுக்குள்ளே போகும்போது எல்லாம் கைது போட்டு எல்லாம் போட மாதிரி ஏதோ ஃபாரன் எல்லோரும் போட்டாங்க. அதே மாதிரி பின்னாடி எதுவும் நேரத்தில் எல்லாம் கைது போட்டாங்க, இவரும் கைது போட்டார். அந்த வயதிலிருந்தே ஒரு தேசப்பற்று அவருக்கு. பிறவி கவிஞன், எல்லாரையும் அரவணைத்து அனுசரித்து போக வேண்டும் என்கின்ற எண்ணம், பேச்சில் ஒரு நகைச்சுவை உணர்வு எப்போதுமே ததும்பி இருக்கும். ஏற்கனவே சொல்லிட்டேன் அவருடைய கவிதை ஆற்றல். அதனால் எல்லாரையும் அரவணைத்து போவது என்பது ஒரு பெரிய கலை. அந்த கலையில் நிபுணராக இருந்த காரணத்தினால தான் காங்கிரஸ் கட்சி மார்தட்டி சொன்ன ஒரு சாதனையில் ஒன்று, எங்களால் தான் முழுமையாக 5 ஆண்டுகள் ஆட்சி நடத்தி காட்ட முடியும். எவ்வப்பொழுதெல்லாம் காங்கிரஸ் அல்லாத ஆட்சி மத்தியில் இருந்ததோ அவ்வப்பொழுதெல்லாம் அந்த ஆட்சி கவிழ்ந்து விட்டது. 5 ஆண்டுகளில் 3 பிரதமரை பார்த்தோம். ஆனால் 6 ஆண்டு காலம் முழுமையாக ஒரு ஆட்சி நடத்தி காட்டி, அது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, ஆனால் அது ஒத்துமையாக இருந்ததுக்கு அடிப்படையான காரணமே வாஜ்பாயினுடைய அணுகுமுறை தான். எல்லோருக்கும் நல்லவராக அவர் இருந்தவர். அவர் என்னை பேர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு நான் அவருக்கு நெருக்கமாக பழகியிருந்தேங்கிறது நான் செய்த ஒரு பெரிய பாக்கியம்னு கருதுகிறேன். ஆனால் இப்போடைய அவருடைய உடல்நிலையை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைய சூழ்நிலையில் அப்படி இருக்கார். பல சாதனைகள் அவருடைய ஆட்சி காலத்து சாதனைகள் நிறைய இருந்தாலும், ஒன்று, 5 ஆண்டு காலம் முழுமையாக இருந்தாலும் இவர் நாக்காளி போட்டு தேக்கலை. உலகங்களில் நம்ம நாட்டுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லாத இருந்த பொழுது இப்போ நரேந்திர மோடி உயர்த்தி காட்டியிருக்கிறார். அவனுடைய தொடக்கம் வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் கடன் வாங்கிற நாடு என்று மாத்திரமே பேர் இருந்த நிலையில், கடனை திருப்பி தருகிற நாடு, அது மாத்திரமல்ல சிறிய நாடுகளுக்கு கடன் தருகிற நாடு என்று இந்தியாவை மாற்றியது அவர் தான். எல்லைப்புறத்தை காப்பாற்றுகின்ற முயற்சியில் மிகச்சிறந்த இராணுவம் இருந்தும் கூட, நாம் வாஜ்பாய் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி நடைபெற்ற எல்லா போர்லையும் முழுமையான வெற்றி பெறலை. தோத்திருக்கோம், அது முழுமையாக வெற்றி பெறலை. இந்த முழுமையான வெற்றி பெறவில்லைன்னு சொல்கிறது காரணம், பங்களாதேஷ் போரில் ஒரு வெற்றி மாதிரி தெரிஞ்சாலும் நினச்சிருந்தால் அந்த நேரத்தில் அந்த பாகிஸ்தான் வீரர்களை விடுவிக்காமல், நீ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வெளியில் போறியான்னு கேட்டு பண்ணியிருக்கலாம். நான் எந்த பயனும் இல்லாமல் நாம் பக்கத்தில் ஒரு நாட்டை, ஒரு ஆரம்பத்தில் அதுவும் எதிர்நாடாக தான் உருவாயிடுது, இப்போ தான் நட்பு நாடாக மாற்றியிருக்கோம் இப்போ. அதனால் அது ஒன்று. அதே மாதிரி லால்பகதூர் சாஸ்திரி காலமும் நல்ல காலம். என்னதான் திறமையாக பாடுபட்டாலும் வேறு வழி இல்லாமல் எல்லாரையும் விடுதலை செய்ய வேண்டிய ஏற்பட்டதுங்கிறதுனால அந்த 2 காலத்தை விட்டுவிட்டு ஆக்கிரமிப்பு என்று ஒன்று வந்து அதனுடைய செய்தி தெரிந்த பிறகு தரைப்படையோடு விமானப்படையும் சேர்த்து இணைத்து முதல் முறையாக போரிட்டு ஒரு அந்நியன் கூட இந்த நாட்டு எல்லையில் இல்லாத அளவுக்கு முழுக்க முழுக்க அடித்து விரட்டி, அதுக்கு நடுவில் அமெரிக்க அதிபரே போனில் அழைத்து பேச்சுவார்த்தைக்கு வந்தபோதும் பேசுவதற்கு மறுத்து உறுதி காட்டிய ஒரே பிரதமர் என்றார் அது வாஜ்பாய்.
வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக வந்த பிறகுதான் இந்த நாட்டு விஞ்ஞானிகளுக்கெல்லாம் அணு ஆயுதம் தயாரிக்க தெரிஞ்சதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த அணு ஆயுதம் தயாரிக்கிற திறமை நம்முடைய விஞ்ஞானிகளுக்கு ஏற்கனவே இருந்தது. ஆனால் நம்முடைய நாட்டில் ஆட்சிக்கு வந்தவர்களில் அமெரிக்கா அவருடைய விரோதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் என்ற ஒரு தயக்கத்தினால அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு மறுத்த நிலையில் பக்கத்து பாகிஸ்தான் முதற்கொண்டு அணு ஆயுதம் தயாரித்து வைத்திருக்கும் பொழுது நமக்கு அணு ஆயுதம் இருந்து அதான் பாதுகாப்பு என்று உணர்த்திய உடனேயே அனுமதி கொடுத்த முதல் பிரதமர் பொக்ரானில் முதன் முதலாக அணு ஆயுத சோதனை நடத்தி உலகத்தை அமெரிக்கா உட்பட அதிர வைத்தவர். இது ஒரு வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் முக்கியமாக இரண்டாவது அம்சமாக என்னால் சொல்ல முடியும். பல அம்சங்கள் பொக்ரான் ஒன்று, இது ஒன்று. நரேந்திர மோடி அவர்களை நான் மதிக்கின்றேன். இன்றைய நிலையில் அவருக்கு சமமாக உலகத்திலேயே இந்த தலைவரும் இல்லை. பாரத நாட்டுக்கு ஆண்டவன் தந்திருக்கிற ஒரு அதிர்ஷ்டம் என்று தான் நான் கருதுகிறேன். அதனால் இவருடைய வாழ்நாளில் பாரதம் எல்லா துறையிலையும் முன்னேறும் என்பது மாத்திரமல்ல ஒரு வல்லரசாக மாற்றி காட்டும் என் நம்பிக்கை. இப்போது மாற்றுவதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. நரேந்திர மோடி அவருடைய வாழ்க்கை பின்னணி எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அமைப்பு ரீதியாக கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் அவரை அறிவேன். அவரும் RSS அமைப்பில் இருந்தவர், முழு நேரமாக பிரச்சாரக்காக இருந்தவர். அவரும் மாவட்ட அளவு பொறுப்பு, 3 மாவட்டங்கள் சேர்ந்த விபாக பொறுப்பு என்றெல்லாம் இருந்து 1989 அவர் பிஜேபிக்கு அவர் இருந்தார். நான் 91 பிஜேபிக்கு நான் வந்தேன்னா பிஜேபியில் இருக்கும்பொழுது நானும் அவரும் மாநிலத்துக்கு அமைப்பு பொதுச்செயலாளர் என்கின்ற முறையில் பழகி இருக்கிறோம். நானும் அவரும் ஒன்று என்கின்ற அர்த்தத்தில் சமம் என்று எந்த இடத்துலையும் சொல்லலை. ஏனென்றால் அவருக்கு சமமாக உலகத்திலே யாரும் இல்லை என்ற ஒரு வாக்கியத்தை முதலே சொல்லிட்டேன். அவரோடு நான் அணுக்கமாக பார்த்து கொண்டே வருகின்றேன். குஜராத் முதலமைச்சராக இருக்கும் பொழுது முழு திறமையும் வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அதுவே ஒரு தனி விஷயம். அதன் காரணமாகவே மக்களாக அவரை, இது பாரதிய ஜனதா கட்சி அவரை பிரதமர் வேட்பாளராக திணிக்கவில்லை, நியமிக்கவில்லை. உண்மையிலேயே மக்கள் அவரை பிரதம வேட்பாளராக தேர்ந்தெடுத்ததை பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரித்தது. இந்த பெருமை யாருக்கு வரும்? அதனால் திறத்தால் குணத்தால் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அவர் செய்திருக்கிற சாதனைகள் அது சொல்ல மாளாது, சொல்லி மாளாது. அத்தனை திறமைகள், அத்தனை சாதனைகள் அவர் செய்திருக்கிறார்கள். இன்னமும் அவர் மீது நான் மிகுந்த மரியாதையும் வைத்திருக்கிறேன், மதிப்பு வைத்திருக்கிறேன். அவரும் என்னோடு நல்ல நட்போடு தான் இருந்து கொண்டிருக்கிறார்.